இது புக் இல்லைங்களா, நம்ம இதை மூடி வச்சு எடுக்கிறோம்ல, மெயினா இந்த மிஷின்ல புக் வச்சு மூடக்கூடாது சரிங்களா. நம்ம இங்க கற்பனிக்காதா, அதுதான் சொல்றேன். இங்க வச்சுட்டோம், காப்பி போயிட்டோம், ஒரிஜினல் இதில் பார்த்திங்க ஒரிஜினல் செக் பண்ணிக்க வேண்டியது தான். நான் உங்களுக்கு A4 ஒரு இது வச்சிடறேன், A4 ஒரு ப்ரோக்ராம் வச்சிடறேன். இந்த புக் வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த புக் வச்சு மூடப்பட்டா நமக்கு இங்க ஷேடு வரும், இந்த பேரு இந்த கார்னரு. நம்ம அந்த A4க்குள்ள இருந்தா ஒயிட் பேப்பர் இருந்தால ஷேடு வரும் இல்லைங்களா. இந்த மிஷின்ல நம்ம அந்த ஷேடே கிளியர் பண்ணலாம். காப்பி போறோம், நமக்கு இங்கே A4 செலக்ட் பண்ணுறோம் சரிங்களா. நீங்கள் நான் உங்களுக்கு அதுவே அதில் வச்சுருக்கேன், நான் அந்த ப்ரோக்ராமே அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், சொல்லி கொடுங்க பண்ணுறேன். A4 வச்சிட்டோம். அட்வான்ஸ் செட்டப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சாரி ஃபார்ம் லேஅவுட் எடிட்டில் ஷேர் எது ஷேர் ஓவர் ஏரியாஸ் பார்த்தீங்களா, இது ஆன் பண்ணுறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்க மேஜிக். ஆட்டோமேட்டிக்காக ஷேட்லாம் ரெடி சார், ஷேடே வராது, ஒயிட் மட்டும்தான் வரும். இது டார்க் கிராஸ் லைட் பண்ணிக்கோங்க, சாணி பேப்பர் பார்த்தீங்களா. இது நீங்க கேட்டிங்க பாத்தீங்களா, இது நான் சார் இருக்கு கேட்டிங்க பாத்தீங்களா, இதெல்லாம் எல்லாம் சார் பண்ணன் பாக் மாத்தி மாத்தி வைக்கணுமா, இல்ல இதே மாத்திரம் புக்க மாத்தணுமா? ஆமா புக்க மாத்தணுமா, புக்க மாத்தணும். எப்பவும் போல இல்ல இல்ல ஒரே டைரக்ஷனா போயிடு, ஒன் சைடு டு சார். நீங்க எப்பவும் போல எடுத்து வேணும், நீங்க எடுத்து தான புக்க எடுத்துறோம். ஆமா ஆமா நீங்க வச்சு எடுத்து அப்படியே இல்ல சரி. இப்ப இது பொதுவா சார் அவங்க A4 R ல தான் சார், A4 R ல தான் எடுப்போம். ஹோம் ஸ்கிரீன் போய்ட்டோம், சென்டு அது ஓடிந்தான் இருக்கு, ஓடிந்தான் இருக்கு. அட்ரஸ் புக் நமக்கு எந்த இது அட்மின்னாக்கா அந்த மிஷின். ஆமாம் அட்மின் டூனாக்கா இது சர்வர்னாக்கா உங்களுக்கு எங்கே போகிறோம். நம்ம மூணுமே ஒன்றா கூட மார்க் பண்ணிக்கலாம், மூணுமே ஒரே டைம் ஸ்கேன் பண்ணிக்கலாம். வச்சுட்டுனாக்கா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்கனாக்கா இங்கே குயிக் செட்டப் பார்த்தீங்களா, உங்களுக்கு எதுவும் மாற்ற வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை மாற்றணும் அப்படியே PDF மாலேருந்து JPEG மாற்றணும் சம்திங் JPEG JPEG சரி டிஃபால்ட் PDF 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 JPEG உங்களுக்கு டிஃபால்ட் வேணால் மாற்றிக்கலாம் JPEG சரிங்களா. அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் போதும். நம்பர் மூணு டெஸ்டினேஷன் கேட்குது, எஸ் கன்ஃபார்ம் பண்ணி சிங்கிள் பண்ணாலும் சிங்கிள் பண்ணிக்கலாம். அது அட்மினில் மட்டும் போகணும், போயிடுச்சு சர்வரில் மட்டும் போகணும் அப்படின்னு. இப்போ நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணுறோம்ல சார், இது அப்படியே பெண்ட்ரில் அட்டாக் பண்ணலாம். ஆ பண்ணலாம் பண்ணலாம். அது எப்படி சார் அது சரி பெண்ட்ரை போட்டோம் சொல்லுங்கள். ஹோம் ஸ்க்ரீனில் நான் சொன்ன பார்த்தீங்களா ரிஷோ ரிமோட் மெமரி டிஸ்பிளே நோ சரி ஓகே ரிமோட் மெமரி போயிட்டு இதுதான் உங்கள் பெண்ட்ரை. இதில் நம்ம அதில் அதுக்கு ஸ்கேன் பண்ணணும்னாக்கா ஸ்டோர் ஃபைல் டோனர் எங்கே டோனர் எங்கே ஸ்டோர் ஃபைல் ஆ ஸ்டோர் ஃபைல் பென்ட்ரைக்கு ஸ்கேன் பண்ணும். ஸ்டோர் ஃபைலில் போயிட்டோம்னா இங்கே வந்துச்சிங்களா A4 இருக்குங்களா, ஃபார்மெட் மாற்றணும்னாக்கா ஃபங்க்ஷன்ஸில் அப்படி போட்டாலும் டோனர் எடுத்து வெளியே விட்டுட்டு வேறு டோனர் போட தான் இருக்கு. ஃபார்மெட் 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 நம்மகிட்ட வாங்கினோம் லைட்டாக இருக்கு இங்கே தான் இருக்குங்களா. ஆமாம் பென்ட்ரைவ் ஃபார்மெட் கிடையாது, ஒரே ஃபார்மெட் தான் PDF தான். ஆமாம் PDF-ல இது இமேஜ் JPEG ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஸ்கேன் ஆயிடுச்சு, பேக் டு லிஃப்ட்டு போனீங்கன்னாக்கா நமக்கு தொகுதி பாருங்க PDF தான். அது ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை பிரிண்ட் கொடுத்தோம்னாக்கா பிரிண்ட்டு
சிங்கிள் சைடுனாக்கா நீங்கள் எது பண்ணுறது டபுள் சைடுனாக்கா டூ சைடு செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்க டபுள் சைடு அப்ளை பண்ணிட்டேன் இப்போ பென்ட்ரைவில் வேறு ஏதாவது ஃபைல் இருக்குனாக்கா அதை வந்து பாருங்க இதுவா இதுவா அதை எடுத்துருங்க எம்பி அதிகமாக இருக்கு அது உள்ள டீட்டெயில் போகும் வர டீட்டெயில் பார்க்கலாமா டீட்டெயில்னா இதுக்காக வர ஏன் அது ஒன்றும் இல்லை அது கொடுக்கல எம்பி அதிகமான பேஜஸ் அதிகமாக இருக்கும் டபுள் சேர் பண்ணுங்க அந்த கவர் ஸ்டார்ட் எத்தனை பேஜ் இருக்கும்ல அது பார்க்க முடியாதோ பாதி கொடுக்க சொல்கிறாங்க அது எப்படி பார்க்க முடியாது ஏழு மாறிட்டே இருக்கு நினைக்கிறேன் வருது இல்ல நீங்க பிரிண்ட் ஒன்னு கொடுத்தீங்க ப்ராஜெக்ட் போட்டீங்களா ப்ராஜெக்ட் அந்த பையனோடது போட்டோம்